ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா அந்த வீடியோ போடுறியே, யாரா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா? ஏன்னா ரெண்டு வாரமாக வீடியோ போடல, எங்கள் செம்மையான இருமலுங்க ஒன்றுமே பண்ண முடியல, உடம்பு வேறு சரியில்லை, ஒரு வாரமாக காய்ச்சல் வேறு, வைரல் ஃபீவர், அவன் ஒமிக்கிறானான்னு சொல்லிட்டு என்ன டெஸ்ட்னா எடுத்தாங்க. நான் என்னென்னவோ போங்க, என்னென்னவோ சம்பவம் நடந்து போச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வரும், எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ வரப்போகுது, அதுக்கு தொடர்ந்து வீடியோ வரும்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணுறது, அதை விடுங்க. இப்போ வந்து எல்லாருமே நம்மகிட்ட வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதுதான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1:1 பேக்ரவுண்டு. இதை வந்து நான் எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சொல்ல முடியல, ஏன்னா அது ஃபோட்டோஷாப்பில் பண்ணது. அதை வந்து இங்கே மொபைலில் எப்படி, அது எனக்கு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லைங்க. அதில் பண்ணுற எஃபெக்ட் அந்த டூல்ஸ்னால் இங்கே இருக்காது, அதை வச்சு எப்படி பண்ணுறது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரூம் வச்சு போனது, அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் விடுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எஃபெக்ட் பேக் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருவேன். எஃபெக்ட் கிடையாது, சரி, அந்த பேக்ரவுண்ட் பேக்கு அப்புறம் அளவு யூஸ் பண்ண கேட்டரி பீன்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். எப்படி வந்து அதே மாதிரி மேக் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஸ்சிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். அதுக்குரிய பாஸ்வேர்டு வந்து நான் அந்த இப்போ வீடியோவில் தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாஸ்வேர்டாக போடலன்னா ஒரு வேளை முழுசாக வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து வாயால் சொல்லுவேன். கடைசி வீடியோலேயே ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், நல்ல மனுஷன் போல் என்ன சொல்லியிருந்தான்னா, ப்ரோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து இதே மாதிரி நீ எழுதி கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி வச்சு நிறைய பேர் ஓட விட்டு பார்த்துட்டே ஓடி போயிடுறாங்க ப்ரோ, ஏன்னா நானும் அப்படி தான் ப்ரோ பண்ணேன். அதனால் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வாயால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வாயால் தான் சொல்ல போகிறேன், எந்நேரமும் எனி டைம் வரலாம். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு இந்த ஃபேடுன்ற ஆப்ஷனை தொட்டு மேலே இங்கிலையும் இதே மாதிரி வச்சுக்கணும். இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஃபேடை வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கட்டை மாதிரி இருக்கேன் அந்த கருப்பு கலரில் அந்த பேக்ரவுண்டில், அதுக்கு உள்ளக்க ஈக்குவலாக ஈவனாக உள்ளக்க போகிற மாதிரி கரெக்டாக உங்கள் சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெரிச் டவுன் பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயர் போடுங்க. என்ன பண்ணுங்கள், லீனியன் டேட்ச் ஆடு வந்து கீழே உள்ள டூப்ளிகேட் போட லேயரை வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், கிளேசியன் ஃப்ளூ வந்து ஃபுல்லாகவே பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்லமான தரமான எஃபெக்ட் வரும். அதையும் இன்னொரு தடவை டூப்ளிகேட் போட்டிங்கன்னா இன்னும் வெறியான எஃபெக்ட் வரும். இது நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பெர்சனல் எடிட்டிங் விஷயத்தான் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்குன்னு பெர்சனல் எதுவுமே கிடையாது, ஃபேஸ்டிவல் மறைச்சி வைக்கிறது கிடையாது, இது நம்ம ஃபேமிலிகிட்ட எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே நோ சீக்ரெட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே, இது வந்து நான் வந்து கட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஏன்னா வந்து இது வந்து நான் தனியாக சில நேரம் எப்போவுமே கட் பண்ணுவேன். இந்த ஒரு விசேஷத்தை நான் வந்து எப்போவுமே பெர்சனலாக யூஸ் பண்ணுவேன். இதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக அழகான வட்டத்தை போடணும். இங்கே பாருங்கள், வட்டமே வர மாட்டேதுங்க கையில், அதை கரெக்டாக போடுங்க. வட்டத்தை போட்டு என்ன மாப்பிள்ள கரெக்டாக வந்துருச்சு, ஒரு வழியாக வந்துருச்சு. கரெக்டாக என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு டக்குன்னு அதை வந்து நம்ம லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் பண்ணி திரும்பி கீழே உள்ள லேயரை டிலீட் பண்ணி இதுனா தேவையே இல்லை. நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராட்னு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துலருந்து அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆல்ரெடி நான் பிஎஸ்சிசி ஃபுல் அந்த என்னடா அது அந்த ஃபுல் டுட்டோரியல்லே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, தெரியும் பாதிவே தெரியும். இந்த ட்ராப் சேடை எதுக்குன்னா, இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ராப் சேடன்றது என்னென்னா, நீங்கள் வைக்கிற விஷயத்துக்கு வந்து பின்னாடி வந்து சேடை கொடுக்குறது. இந்த சேடை வந்து நாங்கள் பண்ண மாதிரியே அந்த ப்ளூரெல்லாம் குறைச்சி விட்டு பண்ணிங்கன்னா இது மாதிரி வெறியாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேணா வேற ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு முக்கியமாக அந்த டெக்ஸ்ட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பிஎல்பி ஃபைலுங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து, ஏன்னா வந்து நான் பிஎஸ்சிசிலே பண்ணி போட்டுருவேன். ஆனால் வந்து நிறைய பேருக்கு புரியல நீங்கள் வந்து பிக்சல் அப்படியே பண்ண நல்லாயிருக்கும் எஃப்எஃப்டிஎம் மாதிரி, ஏன்னா பிக்சல் அப்படி எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால் இந்த டெக்ஸ்ட் விஷயம் மட்டும் பிக்சல் அப்படி பண்ணலான்னு இருக்கேன். இது என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒருத்தரோட வீடியோ சேனல்லேருந்து எடுத்ததாங்க, ஏன்னா அவருக்கும் வியூஸ் போகணும். அதனால் வந்து இந்த டெக்ஸ்ட்டு பேக்குனா நான் கொடுக்க போகிறதில்ல, அவரோட வீடியோ லிங்க்கே நான் வந்து கீழே வச்சுருவேன், டெக்ஸ்ட் வீடியோ லிங்க்குன்னு. அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து அவர் எப்படி 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 பண்ணுறாரோ அதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அவருக்கும் வியூஸ் போகணுமா இல்லையா, அவரோட இதை நம்ம எடுக்கிறோம், அதனால் வந்து அவருக்கும் வியூஸ் போகணும். இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பிஎல்பி ஃபைல் ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎல்பி ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இல்லை இப்போ வந்து நான் கொடுக்குற வீடியோவில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், அதையும் பார்த்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் டெய்லி வீடியோ போடணும்னு ஆசை தான், பட் வந்து நேரம் வந்து இருக்க மாட்டேங்குங்க சுத்தமாக. ஏன்னா வந்து நம்ம யூடியூபர்ஸ்க்கும் ரெண்டு மூணு பேருக்கு தமிழே, நிறைய பேருக்கு தமிழில் பண்ணுறோம், அவங்களுக்கே கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோக்கு தமிழில் நான் பண்ணப்பட்ட பாடு எனக்குலாம் தெரியும், நைட்டு ஒரு 12:30 இருங்க, நீங்கள் நம்புறீங்களா நம்மளே ஒரு நைட்டு 12:30 இருக்கும், 12:30 தமிழில் பண்ணிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்தேன். செல்ஃபி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன்னா இதான் பண்ண மிட் நைட் செல்ஃபின்னு சொல்லிட்டு அதையும் இன்ஸ்டாகிராமில் போட்டு, நம்மளை வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, என்ன பண்ணுங்கள் இவன் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு மேடம் நம்பர் ஒன் கேமர்ஸ்னு சொல்லிட்டு அடிங்க, அதில் போட்டாலே வரும். ஃபஸ்ட்டாக வர்றது நம்மளை தான் இருக்கும், ஏன்னா நம்மளை மாதிரி கிருத்தனவன் எவனுமே பேரே வச்சுருக்க மாட்டான். அதனால் வந்து அங்கே போயிட்டு நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பிலீவபிள்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வைக்கணும் விரும்புகிறேன், அதனால் இந்த வேணா வச்சுக்கலாம். நான் இப்படி தாங்க கிருத்தனமாக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டு வைப்பேன், உங்களுக்கு வேணால் இதே மாதிரி வைக்கலாம். ஏன்னா வந்து தமிழில் வந்து இதே மாதிரி பண்ணும்போது வந்து ரெட்ரிபிள் சொன்னதுலேயே பாருங்களேன், நிறைய இது அன்பிலீவபிள் தான் இருக்கும். அவர் வந்து என்கிட்ட சொல்லிடுவாப்பில் நான் எதையாச்சும் இப்படி பண்ணி விட்டுருவேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரிங் ஆகிறது மட்டும் ரொம்ப நேரம் அங்கே என் செல்லு 8 GB ராமு, இருந்தாலுமே இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 செகண்டாவது ஆகிருக்கும். ரெண்டரிங் இமேஜ் நான் அல்ட்ராவில் வச்சு ரெண்டர் பண்ணது குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி பிஎஸ்சிசி ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிட்டு அப்படி ஃபோட்டோ லைப்ரரி தொட்டு என்ன பண்ணணும்னா பிக்சல் ஆப்பில் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு வந்தோம்ல அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து வைக்கணும். அந்த டெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்ட மாதிரி, ப்ரோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு வைக்கிறீங்க நான் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கே ப்ரோ, அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் இப்போ 6:26-27 ஆகிட்டு இருக்கு, இதே மாதிரி ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் வந்து வீடியோ வந்து நான் என்னென்ன ஃபுல்லாக சொல்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா டெக்ஸ்ட்டு பின்னாடி ஒரு க்ளோ எஃபெக்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறது. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வந்து சொல்கிறேன். என்ன பண்ணுன்னா கரெக்டாக வந்து லேயர் ஃபார்ம் செலெக்ஷன் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிட்டு திரும்பி கீழே உள்ள லேயரில் போய்ட்டு கிளியர். ஏன்னா வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறோம், அப்போ தான் வந்து நம்ம தம்ப்னெயில் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக லேயர் லேயராக இருக்கிறதுனால ஒவ்வொன்றத்தையும் நம்ம மரசு மாச்சியோட கொஞ்சம் புரிகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதனால தான் இது பண்ணுறது. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இந்த பக்கம் வந்து ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு, ஏன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்டு வந்து அந்த பக்கம் தான் இருக்குது, அதனால் அந்த பக்கத்துக்கு ஏன்னா வந்து இதுலேயும் நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. என் கண்டமணிக்கு ப்ளூ கலர் தூக்கி அந்த பக்கம் ஆரஞ்சு பக்கம் வச்சுட்டு அப்படின்னா பண்ணக்கூடாது. அதுமாதிரி அந்த ஓரத்தில் வந்து ஒரு மாதிரி சதுரத்தில் ஒரு மாதிரி போட்ட மாதிரி இருக்கா, அதை வச்சு லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பெண்ட் ஆயிரும். நீங்கள் நார்மலாக தூக்கி வளைச்சி வைக்கிறதுக்கும் இந்த பெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இன்னொரு தடவை அந்த ப்ரோப்பில் அந்த பாட் பிளேயர்னு இருக்கிறதில் கூட சொல்லித்தரேன். அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அப்படியே கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு ஓரளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. அது எந்த அளவு அந்த பார்த்திங்கனா நான் வந்து ஓரத்தில் வந்து லைட்டாக கொஞ்சம் கார்னரில் இழுத்து விடுவேன், கரெக்டாக அப்படி ஆயிரும். இதெல்லாம் வந்து நிறையவே சொல்ல மாட்டாங்க, இந்திக்கிறப்பெல்லாம் வீடியோ போடுவாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதனால தான் நம்ம சேனல் இருக்குது, அதனால் நம்ம சேனலுக்கு யார் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வேறு மாதிரி வெறித்தனமாக வரும். என்ன பண்ணுன்னா இந்த க்ளோ எஃபெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கிளேசியம் ப்ளூ கொடுத்து, சாரி லீனியன் டாச் கொடுத்து கிளேசியம் ப்ளூ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி போடணும். இதை வந்து கம்மியாக தான் வைக்கணும், ரொம்ப வைக்காதீங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஒரு 50-57 இவ்வளோ அளவுக்கு ஒபிசிட்டி வச்சா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ராப் ஷேடோ யூஸ் பண்ணி அந்த ஷேடோ வந்து கொண்டு வந்துக்கலாம், அந்த ப்ளூரை வந்து கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் விஷயத்துலேயுமே இப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் வந்து ஷேடோவை கொடுத்து பழகுங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன அவ்வளோதான் சேவ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு என்னடா மாப்பில் அப்படின்னா மெடோ 3K ஜூன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுங்கள, இதுதான் பாஸ்வேர்டு. ஃபுல் கேப்லெட்டர்லாம் அடிங்க, மெடோ 3K ஜூன் இதான் வந்து பாஸ்வேர்டு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், உங்களுக்கு வந்து விடைபெறுவது நான் தான். பாய் பாய் பாய்.